நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று கொடுத்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னுடைய பதில்கள் மொத்தம் 301 வைரங்கள் இருந்தன. ஒவ்வொருவரும் 43 ஆக பிரித்து கொண்டார்கள். இதுதான் முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி அத்தை உறவு முறையாகும். கேள்வி புரியலனா வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? ஒரு முனிவர் ஒரு ஓநாயை பழக்கிறார். நாயும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காலத்துல வந்து காடுகளில் சுற்றி திரிந்த ஒன்று, மனிதன் பழக்கி தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தினான். அதுபோல ஒரு ஓநாயை பழக்கலான்ட்டு ஒரு முனிவர் வந்து யோசிச்சு ஒரு ஓநாயை பழக்கிறார். காட்டுக்குள்ளேயே இருந்து பழகி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது ஊருக்குள்ள கொண்டு போய் விடுவோமே, விட்டு பார்க்கலாம், ஒருவேளை மனிதர்களுக்கு வந்து ஆபத்தா அமைதா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அவர் அந்த காட்டில் இருக்கும்போது தன்னுடன் வச்சிருந்த ஒரு ஓநாய், ஒரு சேவல், ஒரு தானிய மூட்டை இதை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வரலான்னு வராரு. இதை மூணையும் கூட்டிகிட்டு வராரு, மூட்டையை தூக்கிக்கிட்டு இரண்டையும் கூட்டிகிட்டு வராரு. வரும்போது ஒரு ஆற்று பாலம், அதில் என்னன்னா ஒருத்தர் தான் கிராஸ் பண்ண முடியும், ஒருத்தர் ஏதோ ஒன்றை வந்து கூட்டிக்கிட்டோ தூக்கிக்கிட்டோ போக முடியும், அவ்வளோதான் வந்து அதில் இடம் இருக்கு. இதில் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல எதை கூட்டிகிட்டு போயிருப்பார்? இப்போ ஒருவேளை தானிய மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓநாயையும் சேவலையும் விட்டு போயிருந்தா சேவலை ஓநாய் முடிச்சிடும். இதுவே சேவலையும் தானிய மூட்டையும் விட்டுட்டு போனா சேவல் தானியத்தை முடிச்சிடும். அப்போ எப்படி சேஃபா மூணையும் கொண்டுட்டு போய் அடுத்த கரைக்கு சேர்த்திருப்பார்? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருங்க, நாளைக்கு வீடியோவில் பதில் பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. முட்டையும் தரும் பாலும் தரும், அது என்ன விலங்குன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டே பரவாயில்லையே, பிளாட்டிபஸ் அப்படிங்கிற ஒரு விலங்கு தான். முட்டையும் தரும் பாலும் தரும். ஆனால் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, அது விஷத்தன்மை உள்ளது, மனுஷன் சாப்பிட முடியாது. சரிங்களா? ரைட். அடுத்த உறவு முறை கேள்வி, பிளட் ரிலேஷன் குவஸ்டின். ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த ஆள் அந்த பெண்ணிடம் சொல்றாரு, உன் தாயின் கணவனின் சகோதரி எனக்கு அத்தை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த பெண் இந்த ஆளுக்கு என்ன உறவாகணும்? இதற்கான பதிலை கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, இன்னொரு கேள்வி. ஆணுக்கிட்ட மறைஞ்சும் பெண்ணுக்கிட்ட வெளிப்படையாகவும் இருக்கும், அது என்ன? கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறான? மொக்க கேள்வி இல்லை, இடக்கு முடக்கான கேள்வியா? அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. பர்ஸ் வந்து ஆண் மறைச்சி வச்சிருப்பாரு, பெண் கையிலேயே எடுத்துகிட்டு போவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? உறவு முறை கேள்விக்கும் முன்பு கேட்ட கேள்விக்கும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.